அமீரிந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறேன். தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 2 நாளாகமும் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் பாருங்க, 6வது வசனம் மற்றும் 9வது வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாக கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஹலலோயா. இது யோசபாத் ராஜா யூத ஜனத்தை ஆண்ட நாட்களிலே நடந்தது. இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும் போது 2 மாற்றங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். ஒன்று, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கக்கூடிய பொருளாசை என்கிற விக்கிரகமாக இருக்கலாம், கசப்பு என்கிற விக்கிரகமாக இருக்கலாம், கோபம் என்கிற விக்கிரகமாக இருக்கலாம், அந்த விக்கிரகத்தின் கிரியைகளை கர்த்தர் அளிக்கிறவராக இருக்கிறாரு. ஹலலோயா. அதை நீங்கள் அழித்து போடுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். இது எனக்கும் தேவனுக்கும் நடுவே தடையாக இருக்கும். உங்கள் மொபைலாக இருக்கலாம், ஒருவேளை வீடை நீங்கள் அதிகமாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களாக இருக்கலாம், சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருக்கலாம், உங்கள் நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனம் இல்லாததுக்கு செலவழிக்கிறவர்களாக இருக்கலாம், மொபைலில் ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாடுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இந்த மேடைகளை, இந்த நாடகங்களை, இந்த விக்கிரகத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஹலலோயா. இப்படி இவைகள் அழிக்கப்படும் பொழுது 2வதாக டக்குன்னு உங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய மாற்றம் என்னவென்றால், உங்களையும் அறியாமல் வேத வசனத்தின் மீது ஒரு நேசம் வரும். உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுவார், இப்போ வேதத்தை எடுத்து வாசி. அப்போ வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது பாருங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை உணர்த்துவார். தேவன் உங்களை உணர்த்தும் பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடையும் பொழுது எழும்புவீர்கள். நீங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் நடப்பீர்கள். ஹலலோயா. இப்படி நீங்கள் நடந்து பிரயாசப்படும் பொழுது உங்கள் வேலைகளிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹலலோயா. இன்றைக்கு இந்த விக்கிரக தோப்புகளை அழிக்கிற ஒரு அபிஷேகத்தையும் வேத வசனத்தின் மீது ஒரு வாஞ்சையை கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தை தரித்து கொள்ளுகிற கிருபையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒருவரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்துருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். விக்கிரகத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இவர்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். இந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து இவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God is good. Have a blessed day.